Hello buddies, welcome to my channel. இன்னைக்கு ரொம்ப அருமையான ஒரு ஸ்வீட் ரெசிபி செய்ய போகிறோம். இந்த ரெசிபியை நீங்கள் ஒரு தடவை செஞ்சீங்கனாலே இனி டெசர்ட்னாலே உங்களுக்கு இந்த ஸ்வீட் தான் ஞாபகத்துக்கு வரும். சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இந்த சிம்பிளான ஸ்வீட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அரை லிட்டர் அளவு பால் எடுத்துக்கலாம். பாலை அடுப்பில் வச்சு நல்லா காய்ச்சிக்கணும். நல்லா கொதி வந்த உடனே அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். பால் நல்லா காய்ச்சி பாதி அளவாக வத்துற வரைக்கும் கொஞ்சம் கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. பாருங்கள், பால் நல்லா வத்தி நம்ம ஊற்றின பாலில் பாதி அளவு தான் இப்போ இருக்குது. இப்போது 5 ஸ்பூன் அளவு பால் பவுடரை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ ஒரு 5 ஸ்பூன் அளவு சர்க்கரை இதோட சேர்த்துக்கலாம். பால் பவுடர் வந்து கொஞ்சம் கட்டி சேர்கிற மாதிரி தான் இருக்கும். நல்லா கிளறி விட்டிங்கன்னா சரியாயிரும். இது சமைக்கும்போது அடுப்பை கண்டிப்பாக லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் அடியில் ஒட்டாமல் கருகாமல் நல்லா நீட்டாக ரெடி ஆகும். பாருங்கள், ஈரப்பசையெல்லாம் போய் நல்லா இது மாதிரி திரண்டு வந்துடும். கிண்டும்போது பேனில் ஒட்டாமல் வந்தால் கொஞ்சம் பக்குவமாக இருக்குன்னு அர்த்தம். அந்த மாதிரி வந்த உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இதை அப்படியே கூட சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க நம்ம அடுத்து சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம். 180 கிராம் அளவு ஜீனி எடுத்திருக்கேன். அதில் 180 ml தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கரைச்சி விட்டுடலாம். அடுப்பில் வச்சு இதை சூடு பண்ணிக்கணும். நல்லா சூடேறுது. பாருங்கள், இதை ரொம்ப நேரம் கம்பி பதம் வர்ற அளவெல்லாம் வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த சுகர் சிரப் கரைஞ்சி சூடேறினாலே போதும். 2 நிமிஷத்தில் அமத்திடலாம். இப்போ இந்த சுகர் சிரப் ஆறின உடனே இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இதில் ஒரு பிஞ்ச் அளவு ஏலக்காய் பவுடர். ஏலக்காய் ஃப்ளேவர் ரொம்ப பிடிச்சவங்க கொஞ்சம் நல்லா சேர்த்துக்கோங்க. இப்போ நான் பிரெட் ஸ்லைஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதோட 4 கார்னரையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நாம் பிரெட்டில் ஸ்வீட் செய்கிறப்போ இந்த கார்னர்லாம் இருந்தால் அவ்வளோவா நல்லா இருக்காது. அதனால தான் நம்ம கட் பண்ணிக்கிறோம். இது வேஸ்ட் ஆக போகிறதில்ல. இதை பிரெட் க்ரம்ஸாக ரெடி பண்ணால் கட்லட் அது மாதிரி ரெசிபீஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க இப்போ இந்த கட் பண்ணி வச்சுருக்க பிரெட்டை வந்து நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். பேனில் ஆயில் வந்து ஹீட் ஆகணும். ரொம்ப சூடேறாமல் ஒரு அளவான ஹீட்டில் இருக்கும்போது அதில் பிரெட்டை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இது மாதிரி ஆயில் அதிகமாக ஒத்துக்கிறாதவங்க வந்து இது மாதிரி ஃப்ரை பண்ண தேவையில்லை. நம்ம பட்டர் சேர்த்து இது மாதிரி நான்ஸ்டிக் பேனில் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இது மாதிரி டோஸ்ட் பண்ணாலும் ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போது பொரிச்சு எடுத்த இந்த பிரெட்டை அந்த சுகர் சிரப்பில் நல்லா ரெண்டு பக்கமும் நல்லா டிப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். எல்லா பிரெட்டையும் இது மாதிரி டிப் பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறமா இந்த சுகர் சிரப்பும் நமக்கு வேஸ்ட் ஆக போகிறதில்ல. ஏலக்காய் மட்டும் சேர்த்துருக்கிறதுனால இதை அப்படி ஃபில்டர் பண்ணி டீயோடு சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து நார்மல் சுகர் சிரப்பு தான். இப்போ இந்த பிரெட்டில் நம்ம ஸ்டஃபிங்காக ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பால் ஸ்வீட்டையும் இதில் வைப்போம். நமக்கு எவ்வளோ வேணுமோ நிறையா கூட வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னொரு பிரெட்டை அது மேலே வச்சு அப்படி ஸ்டஃப் பண்ணி வச்சிடணும். இது மாதிரி எல்லா பிரெட்லேயும் எடுத்து வச்சிடலாம். நம்ம பிரெட்டை கிறிஸ்பியாக வறுத்து எடுத்துருக்கிறதுனால அது வந்து இந்த சுகர் சிரப்னாலேயோ இந்த ஸ்வீட்னாலேயோ அது வந்து நமத்து போகாது. லைட்டான கிறிஸ்பியோடையும் சாஃப்டாக கேக் மாதிரியும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஸ்வீட் ஃபுல்லாக எடுத்து வச்சதுக்கப்புறம் சர்வ் பண்ணும்போது பிளேன் வெண்ணிலா கஸ்டர்ட் நல்லா ஜில்லுன்னு ஃப்ரிட்ஜில் இருந்து இது மேலே ஊற்றி சர்வ் பண்ணுங்கள். அந்த கஸ்டர்டோட டேஸ்ட்டும் இந்த ஸ்வீட்டோட டேஸ்ட்டு அப்புறம் அந்த கொஞ்சம் கூலிங் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஐஸ்கிரீமாக ஸ்வீட்டான்னு கன்ஃபியூஸ் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இதே மெத்தடில் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ படிஸ், பாய்.